சிறந்த முறையை பயன்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு எனது இந்த வரவேற்பு உரையை நிகழ்ச்சி செய்து கொள்கிறேன். விகாஸ் கம்பஸ் ஏற்பாடு செய்கின்ற தெரிவுகளை மேற்கொள்வது கடந்த காலங்களில் நாங்கள் இவ்வாறு மேற்கொண்டதன் அடிப்படையில் பல்வேறு மட்ட மாணவர்கள் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற உயர்கல்வி வழிகாட்டல் கருத்தரங்கிற்கு இந்த நாட்டிலே தலை சிறந்த கல்விமானாக புத்திஜீவியாக உண்மையிலே இந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறது என்று நாம் கருதுகிறேன். மாணவர்கள் தங்களுடைய உயர்தரத்தை தெரிவு செய்து கொள்கிறார்கள் என்று ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு நான் சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கின்றேன். நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை காண வேண்டும் என்பதுதான். அந்த முன்னேற்றத்திற்கான அந்த வெற்றிக்கான ஒரு முதல் படி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறந்த தொழிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த விடயத்திலே தெரிவு செய்கின்ற விடயத்திலே மாணவர்கள் தவறு விடுகின்ற போது நாங்கள் ஒவ்வொரு நாளும் நூற்று கணக்கான மாணவர்களை சந்திக்கிறோம். நான் நினைக்கிறேன் இன்று உங்களுக்கு நாங்கள் சில விடயங்களை உங்களுடைய மாணவர்களுடைய உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தமாக உங்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே உதாரணமாக கல்வி பொருத்தராதர சாதாரண பரீட்சையிலே சுமார் 6 லட்சம் மாணவர்கள் தன்னுடைய சாதாரண பரீட்சையை தோற்றுகிறார்கள். சுமார் 6 லட்சத்தி கடந்த வருடம் 2015 ஆண்டு 664,536 மாணவர்கள் தன்னுடைய சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றினார்கள். The best investment a parent could make, I'm sorry, I cannot speak in Tamil, but I hope you can understand all of you, right? Onna konjam konjam theriyuma, and I can talk in Tamil, but no, the best investment parent could make is on educate their children. Am I correct? How many of you agree with me? Okay, you are yet to be parents, but good that you at this stage you have understood that. உயர் கல்வி விஷயம் இன்னமுமே நாட்டினுடைய வெளித்தோற்றம் மலர்ந்த அளவுக்கு நாட்டினுடைய கல்வி முறையுடைய உள்ளரங்கம் மலரவில்லை சொல்லலாம். ஒரு நேற்று ஒரு விடயத்தை நான் பத்திரிகை வாசிக்கிறேன். ராவையின் விஷயங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். மிகவும் புரட்சிகரமான முற்போ கருத்துக்களை ரொம்ப தெளிவாக எழுதுவார்கள். யாருக்கு பயன்பாக எழுதுவார்கள் அந்த பத்திரிகையிலும் செய்தி ஒருவருடைய தான் எழுதியவருடைய பேரை ஞாபகம் இல்லை. கடந்த 30 வருடமாக இலங்கை பல்கலைக்கழகங்களில் இருந்து செய்யப்பட்ட ஆய்வுகளையும் வெளிநாட்டு புத்திஜீவிகளை கவருகிற அளவுக்கு தரமாக இல்லை. 30 வருடம் நமது கல்வி முறையில் ஒரு பாரிய ஒரு ஓட்டை உடசல் இருக்கிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது. கல்வியை நாம் எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்றால் மனப்பாடம் செய்தலும் ஒப்புவித்ததும் நாட்டினுடைய கல்வி முறையில் மனப்பாடம் செய்தலும் ஒப்புவித்தலும் பரீட்சை ஒருவர் தெரியாமல் படிக்கிறது பாடமாக்கணும் திரும்ப அப்படியே போய் அறிவிக்கிறது. இதோட விளைவு என்ன? அந்த கல்வியை யாராலும் பாதிக்க முடியாது, நிரூபிக்க முடியாது. எனவே ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் கண்டுபிடிப்புகள் ஒன்று நடக்காது. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் பிரயோகித்தால் மாத்திரம்தான் அது வந்து புதிய விஷயங்கள் உருவாக்க முடியும். நான் எப்போதுமே இந்த கல்வி பற்றி பேசுகிற போது மாணவர்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஆலோசனை இருக்கிறது. கல்வி 2 விஷயத்தில் மிகவும் கண்ணுதர்க்கமாக இருக்கணும். அது இடைநிலை கல்வி, பாடசாலை கல்வி, உயர்கல்வி எதுவாக இருந்தாலும் 2 விடயத்தில் கண்ணுமாக. ஒன்று கிரகிப்பு, காம்ப்ரிஹென்ஷன். இரண்டு பிரயோகிப்பு, அப்ளிகேஷன். இந்த காம்ப்ரிஹென்ஷனும் அப்ளிகேஷனும் இல்லாத எந்த கல்வியும் ஒரு பிறகு சந்தித்தார். இப்போது நீங்கள் விஷயத்தை பார்க்கலாம். ஒரு 17 வருடத்துக்கு முன்னால் விகாஸ்
என்கிற நிறுவனம் பிகாஸ் என்ற செல்லியாக இந்தியாவில் பெயர் பெற என்ன பெயர் பிரிட்டிஷ் கொள்கையை பற்றி சாதித்தால் அது பிகாஸ் என்று சுருக்கமாக ஒரு ஃபேஷனாக வச்சுருக்காங்க. எல்லாரும் உண்மையிலே பிகாஸ் இருக்கு, பிகாஸ் கேம்பஸ் பேர் வச்சு மாணவர்கள் வராங்க. நாங்கள் வச்ச பேர் பிரிட்டிஷ் கொள்கை பப்ளிக் ஸ்டடிஸ். ஒரு கால ஓட்டத்தில் மாணவர்கள் பிகாஸ் பிகாஸ் ஆகி நாங்களும் எங்களை திணிக்கப்பட்டிருக்காரு. நாங்களும் அதை பிகாஸ் கேம்பஸ் என்று சுருக்கமாக பேச மாட்டோம். அவருடைய பேர் உண்மையிலேயே பிரிட்டிஷ் கொள்கை பப்ளிக் ஸ்டடிஸ். 17 வருடத்துக்கு முந்தி இந்த நிறுவனத்தை தொடங்கும் நேரம் மிகச் சின்னதாக இப்போது நீங்கள் இந்த நிறுவனம் ஒரு தலை பெரிய நிறுவனமாக மாறியிருக்கிறது. இறைவனுடைய அருள்தான், இந்த நாட்டிலே இருக்கிற மிக பெரும் ஒரு கல்வியாளர் இந்த நிறுவனத்திற்கு தலைவராக இருக்கிறார், கல்வி தலைவராக இருக்கிறார். பீடாதிபதியாக ப்ரொஃபஸர் சாணிதா திருமுறை அவர்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் 2 முறை உபவேந்தராக இருந்தவர். ஒரு தெரியும் கொழும்பு பல்கலைக்கழகம் நாட்டில் உள்ள மிக தலை சிறந்த பல்கலைக்கழகம். 2 முறை இருந்தவர் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவுக்கு தலைவராக இருந்தவராக இந்த நாட்டின் உயர்கல்வி துறையில் வகிக்கக்கூடிய எல்லா உயர் பதவியை வகித்த அனுபவசாலியான ஒருவர் இப்போது பிகாஸ் கேம்பஸ் நிறுவனத்துக்கு கல்வித்துறைக்கு பீடாதிபதியாக இருக்கிறார் என்பது ஒரு வளர்ந்த ஒரு நல்ல முதிர்ச்சி அடைந்த நிலையிலே இந்த நிறுவனம் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஆனால் 17 வருடத்துக்கு முன்னர் இது சாதாரண நிறுவனம். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறது கண்டியிலே நிறுவனத்தை நாங்கள் தொடங்கிய போது ஒவ்வொரு நாளும் வகுப்புக்கு செல்கிற ஆசிரியர்கள் எதை படிப்பிக்க வேண்டும் என்று நானே எழுதி கொடுத்துருக்கிறேன். சிலபஸ் நான் தான் எழுதுறேன். பிகாஸ் ஐ வாஸ் ட்ரெயின் இங்கிலீஷ் டீச்சர். நான் இன்ஜினியர், நம்முடைய தொழில் முதல் 2வது தொழில் தான் இன்ஜினியர், முதலாம் தொழில் இங்கிலீஷ் டீச்சர். எனவே ஆங்கிலம் படிப்பிக்கிறதுல நமக்கு ஒரு விருப்பம். எனவே வகுப்பில் ஆங்கிலம் படிப்பிக்கிற நேரம் பிள்ளைகளுக்கு எதை படிப்பிக்கணும்னு நானே கையாள சிலபஸ் எழுதி கொடுத்து தான் இந்த நிறுவனத்தை தொடங்கும். ஆனாலும் அப்படி மிகவும் எளிமையாக அது ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பெரிய விஷன், ஒரு தூர நோக்கு என்னிடம் இருந்தது. அது எது பிரதிபலிக்கிறது என்றால் அப்ளை என்ற வார்த்தை இருக்கிறது. அதுதான் ஒரு விஷயத்தை பார்க்கிறேன். ஆரம்பத்தில் என்ன சொன்னால் கல்வி என்பது ஏன் ஆராய்ச்சிக்குரிய கல்வியாக, ஆய்வுக்குரிய கல்வியாக, இந்த நாட்டினுடைய பிரச்சனைக்குரிய கல்வியாக, நாட்டு மக்களுக்குரிய தீர்வுகளை கண்டுபிடிக்கிற கல்வியாக ஏன் உருவாகவில்லை என்றால் நமது கல்வி முறையில் ஒரு பெரிய பின்னடைவு குழப்பம் இருக்கிறது. அந்த குழப்பம் என்னவென்றால் கிரகிப்பும் இல்லை, பிரயோகிப்பும் இல்லை. எனவேதான் நாங்கள் இந்த நிறுவனத்தை தொடங்கிய போது அப்ளை என்ற வார்த்தையை சேர்த்தோம். பிரயோக கற்கைகள் பல பேர் சுனிதமியார் வழங்கியிருக்க மாட்டேங்கிறியா. இலங்கையில பிரயோக கற்கைகள் என்னது XY செட் ஆஃப் கம்ப்யூட்டிங் அண்ட் டெக்னாலஜி, XY செட் ஆஃப் பிரிட்டிஷ் பிசினஸ் ஸ்டடிஸ் நிறைய நிறுவனங்கள் இலங்கையில் இருக்கிறது. அப்ளை ஸ்டடிஸ் என்கிற அந்த வார்த்தையை கொண்ட ஒரே ஒரு நிறுவனம் இலங்கையில் ஆரம்பித்தார். நாங்கள் 17 வருடத்துக்கு ஆரம்பித்தோம். நிறைய பார்த்துருக்கேன், கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி, கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி ஏராளமான நிறுவனங்கள் இலங்கையில் இருக்கிறது. ஆனால் அப்ளை ஸ்டடிஸ் என்கிற வார்த்தையை கூட ஒரு அர்த்தத்தோடு தூர நோக்கம் தான் நாங்கள் அறிவித்தோம். இதையே நான் பேசுகிறேன் என்றால் ஏற்கனவே பேராசிரியர் அவர்கள் பேசிய போது குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு இது ஒரு முன் அறிமுகமாக நான் சொல்கிறேன். நாட்டினுடைய அரசாங்க பல்கலைக்கழகத்துக்கு தலைமை தாங்குகிற ஒருவராக இருந்தாலும் பல்கலைக்கழகங்களுக்கு நான் இந்த 2 பிள்ளைகளையும் தனியார் துறையைத்தான் படிக்க வைத்தேன் சொன்னார். அது பல்கலைக்கழக முறையை மட்டம் தட்டுகிற ஒரு வார்த்தை இல்ல, யதார்த்தத்தை சொல்லுகிற ஒரு வார்த்தை. பல்கலைக்கழக முறையில் ஏன்னா நானும் இலங்கை பல்கலைக்கழகத்தில் படித்தவர், பேராசிரியர் அவர்கள் இலங்கை பல்கலைக்கழகத்தில் படித்தோம், இங்கு இருக்கிற நிறைய பெற்றோர்கள் இலங்கை பல்கலைக்கழகத்தில் இடைவெளி உலகத்துடைய நிலைமை, உலகத்துடைய சந்தை வாய்ப்பு, உலகத்துடைய தொழில்நுட்பத்திற்கும் நாம் நமது கல்வி முறைக்கும் இடையில் எப்போதும் நிரந்தரமான இடைவெளி இருந்து கொண்டேதான் இருக்கிறதுக்காக நமது முன்னேற்றம் நமது கடந்த கால குறைபாடுகளை ஈடு செய்து நிகழ்காலத்தில் கல்வி தொழில்நுட்பம் உலகம் மறைகிற வேகத்துக்கு நம்மளும் இருக்க முடியும். இதைத்தான் அந்த யதார்த்தத்தை தான் பேராசிரியர்கள் சொன்னார்கள். எல்லோருக்கும் உயர்கல்வி படிப்பது என்பது ஒரு கட்டாயமாகிவிட்டது. முந்தைய காலத்திலே இந்த யூனிவர்சிட்டி போறது படிக்கிறது என்ற விஷயமெல்லாம் குறிப்பிட்ட ஆட்சி வாங்க அரசாங்க தொழில் எதிர்பார்க்கிறார்கள்.
படிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. முதலாவது டிகிரி, ஃபர்ஸ்ட் டிகிரி என்பது ஒரு சாதாரண தகைமை, அது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஆனால் தகைமை என்பது ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்காக மாத்திரம் அல்ல, அது எல்லாமே மாறிவிட்டது. அரசாங்க தொழிலோட செய்வதற்காகத்தான் ஒரு டிகிரி படிக்கிறது என்று மாறிவிட்டது. நான் இந்த மாவட்டத்திலே அரசாங்க துறையிலே பெரிய உயர் அதிகாரியாக இருக்கிற ஒருவர் என்னோட தொடர்புன்னு சொன்னார், எனது குழந்தை என பிள்ளை வெளிநாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றுக்கு, நாங்கள் உங்களுக்கு தெரியும் மருத்துவ பட்ட படிப்புக்காக நாங்கள் பெலாரஸ் நாட்டில் நிறைய பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் மாணவர்கள், ஏன்னா பிகாஸ்லேயே மருத்துவ பட்ட படிப்புங்கிற வசதி இல்லை, மருத்துவ பட்ட படிப்புக்காக அது ஒரு குறைந்த செலவிலே செய்வதற்காக நாங்கள் அனுப்புகிறோம். தனது பிள்ளை குழந்தை பிள்ளையையும் அனுப்ப வேண்டும் என்று அவர் சொன்னார். நான் அவர்கள் சொன்னேன், தங்கலாம் ஏதோ பூர்த்தி செய்துவிட்டாரா என்று இல்லை, ஏதோ அரைவாசி பூர்த்தி செய்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும் இந்த லண்டன் ஏவலையிலே இந்த ஏஸ் லெவல் என்று ஒன்று இருக்கிறது, ஏவல் முழுமையாக பூர்த்தி செய்யலாம், இடைநிலை தராதமும் ஒன்று இருக்கிறது, அதை பூர்த்தி செய்துவிட்டால் போகலாமான்னு கேட்டார். நாங்களே போகலாம், பல்கலைக்கழகத்துக்கு செல்லலாம், ஆனால் ஒரு சிக்கல் இருக்கிறது. இங்கு வந்து வெளிநாட்டிலே ஒரு மருத்துவ பட்டப்படிப்பை முடித்துவிட்டு இலங்கைக்கு வந்து வேலை செய்கிற போது ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் எஸ்எல்எல்சி என்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அல்ல, ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் எஸ்எல்எல்சி சொல்லுகிற போது அடிக்கடி குழந்தை கொள்வார்கள். ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் என்கிற அந்த நிறுவனம் அதை அங்கீகரிக்கப்படும் அந்த பட்டப்படிப்பை, ஆனால் அவர்கள் சில நிபந்தனை வைத்திருக்கிறார், பிள்ளையை அனுப்புவது பொறுக்கவில்லை, எனவே நீங்கள் ஏழுவதை பூர்த்தி செய்த பிறகு நீங்கள் அனுப்புங்கள் என்று நான் ஆலோசனை சொல்லுவேன். இல்லை இல்லை, எனக்கு அது ஆர்வமில்லை சொல்லி என்னை சந்தித்து அவர் பேசுவோம் சொன்னார். வெளிநாட்டிலே பட்டப்படிப்பை முடித்துவிட்டு இலங்கைக்கு வந்து வேலை செய்யறது எந்த நோக்கம் கிடையாது, எனவே எஸ்எல்எம்சி ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா என்பது எனக்கு கவலை இல்லை. ஏன் நான் இதை சொல்கிறேன்னால், உலகம் அவ்வளவு தூரம் விரிந்து விட்டது. முந்தியெல்லாம் நாங்கள் எப்படி யோசித்தோம்னால், கல்லூரியை படிப்பது, காத்தாம்பூரிலே படிப்பது, மட்டக்களப்பிலே படிப்பது, ஒரு இங்கே ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியிலே ஒரு டிகிரியை முடிப்பது, அப்புறம் இங்கேயோ ஒரு அரசாங்க தொழில் செய்து இங்கேயும் உட்கார்ந்து முடிவது, இதுதான் கடந்த கால. இது அப்படி கிடையாது, இது உலகம் இப்போது என்னது இந்த வாழ்மையே இல்லை என்று சொல்வது போல இப்போது உலகம் விழுந்து பறந்து கிடக்கிறது. யாரும் எங்கும் படிக்கலாம், எங்கும் தொழில் செய்யலாம், எங்கும் எதுவும் செய்யலாம் என்பதுதான் இப்போது யதார்த்தம். பேசிக் கொண்டிருக்கு இங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லோரும் நான் நினைக்கிறேன், ஏழை பூர்த்தி செய்த மாணவர்கள் ஏழை பூர்த்தி செய்துவிட்டு சில மாணவர்கள் மீண்டும் ஒரு முறை நீங்கள் பரீட்சைக்காக முயற்சிக்கிற மாணவர்கள் இருக்கலாம். உண்மையிலேயே மெடிக்கல் இன்ஜினியரிங், லோ, அக்கவுண்டன்சி, ஆர்கிடெக்சர், குவாலிட்டி சர்வீஸ் போன்ற நல்ல துறைகளிலே ஒரு வருஷம் ஒரு முறையான ஒரு பட்டப்படிப்பை பூர்த்தி செய்கிற நீங்கள் ஒரு 6 மாதத்தை நீங்கள் பிந்து வைத்தால், வீணடித்தால் பொருளாதார ரீதியாக பார்க்கிற போது என்ன எதை இழப்பீர்கள்? என்னை பொறுத்தவரையில் 2 மில்லியன் ரூபாய் இழப்பீர்கள். 6 மாசம் என்ன படிக்கலாம், அது படிக்கலாமா, இது படிக்கலாமா யோசிச்சு காலத்து பல்கலைக்கழகத்துக்கு போக மீண்டும் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஏழுவல் செய்து பல்கலைக்கழகத்தில் போற வாய்ப்பு நம்பிக்கை இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஈழாத மாணவர்களின் உடனடியாக மாற்று வழிகளில் நாடியாக வேண்டும், அதுதான் இந்த கருத்தரவுடைய. எனவே ஆரம்பத்தில் நான் சொன்னது போல இந்த பி காஸ்டில் உள்ள பாடநெறிகளை சந்தைப்படுத்துவது, அது தொடர்பாக உங்களுக்கு ஆர்வம் ஊட்டுவது இந்த அமர்வுடைய அடிப்படை நோக்கம் இல்லை. பிகாசுடைய பாடங்கள் தொடர்பாகவும் தகவல்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சில மாணவர்கள் வந்து சொல்வார்கள், ஹியூமஸ் படிக்கலாமா, நான் இன்ஜினியரிங் படிக்கலாமா, அல்லது நான் பயோமெடிக்கல் சயின்ஸ் படிக்கலாமா சொல்வார். நான் அவர்கள் சொல்றது பிகாஸ்ல ஹியூமஸ் இருக்குது, பயோமெடிக்கல் இருக்குது, லோ இருக்குது, கம்ப்யூட்டர் டெலிகம்யூனிகேஷன் எல்லாமே இருக்கு. முதல்ல எந்த பாடங்களில் நீங்க படிக்கலாம்ங்கிறது முதலாவது யூ ஹேவ் டு டிசைட். Not because it is available in BCAS, but whether it is suitable to you or not. BCAS is the same as the government of BCAS. It is not the same as the government of BCAS. It is the same as the government of BCAS. A-level biomass, ENA, TOEIL, etc. You can make the answer to your question. You can make the answer to your question.
அந்த முடிவை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், பல்கலைக்கழகத்திலே இலங்கை பல்கலைக்கழகத்திலே உள்ள வாய்ப்பு மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டது. இது அரசாங்கம் ஒத்துக்கொள்கிறது, மிகவும் மட்டுப்படுது. எத்தனை பேருக்கு மெடிக்கல் ஃபேக்கல்டி, எத்தனை பேருக்கு இன்ஜினியர் ஃபேக்கல்டி கேட்டால் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டது. ஒரு சில தினங்களுக்கு முன்னிலே கொழும்பிலே போன வியாழக்கிழமை ஒரு நிகழ்ச்சியை நான் ப்ரொஃபஸர் எல்லோரும் கலந்து கொண்டோம். அங்கே பிரதம அதிதியாக எங்களுடைய உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி மோகன்லால் பேரோ அவர்கள் வந்திருந்தார். அவர் பேசுகிற போது சில அரசாங்கத்துடைய நிலைப்பாடுகள் பற்றி சொன்னார். அரசாங்கம் தனியார் துறையூடாக உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மாணவர்கள் உயர்கல்விக்கு தகுதியான மாணவர்களாக ஏழாவது பரீட்சையிலே உருவாகிறார்கள். உயர்கல்வி படிக்கிறதுக்கு தகுதியானார்கள். அரசாங்கம் 25,000 பேருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறது. கிட்டத்தட்ட 17% மாணவர்கள், 83% தங்கியிருக்க மாணவர்கள் வாய்ப்பில்லை அரசாங்கத்திலே, வாய்ப்பில்லை. இது அரசாங்கத்துக்கு பெரிய திண்டாட்டம். இப்போது கூட நான் ஒரு செய்தியை பார்த்து கொண்டிருந்தேன், நேற்று சில தினங்களுக்கு முன்னே நடந்த அமைச்சரவை கூட்டத்திலே புதிய புதிய வரிகள் எல்லாம் இப்போது திரும்ப ஒரு புதிய பட்ஜெட் திரும்ப வருது. ஏற்கனவே டிசம்பர்ல நடந்த பட்ஜெட் முடிஞ்சு 2016 ஆண்டுக்கு ஒரு திரும்ப ஒரு பட்ஜெட் அதில் நிறைய வரிகள் வருகிறது. ஏனென்றால் நாட்டினுடைய கடன் சுமை மிகவும் பாரபூரமான நிலை என்பதால் இந்த நிலையிலே உயர்கல்விக்காக நிறைய முதலீடு செய்து மாணவர்களுக்கு அந்த கல்வி வாய்ப்பை கொடுக்கிற நிலையில் அரசாங்கம் இல்லை என்கிற செய்தி அமைச்சர் சொன்னார். சொல்லிவிட்டு ஒரே ஒரு தீர்வாக அவர்கள் கொண்டு வருகிற விஷயம் தனியார் உயர்கல்வி. தனியார் உயர்கல்வியை ஊக்கப்படுத்தி அதற்குரிய வாய்ப்புகளை கொடுத்து உற்சாகப்படுத்துவதன் மூலமாக மட்டும்தான் இந்த மாணவர்கள், ஏனென்றால் கல்வி என்பது ஒருவருடைய அடிப்படை உரிமை இல்லையா? பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்வதற்கான உரிமை, தனது மத நம்பிக்கைகளை பின்பற்றுவதற்கான உரிமை என்பது போல கல்வி பெறுவதும் அவருடைய அடிப்படை உரிமை. ஆனால் நாட்டில் இருக்கிற வளக்குறைபாடு, வளத்தட்டுப்பாடு இந்த வாய்ப்பை இலவசம் கொடுப்பதில்லை. இதனை தனியார் துறை மூலமாக பூர்த்தி செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பது அரசாங்கம் ஆர்வமாக இருக்கிறது. எனவே எதிர்காலம் எப்படி அமைய போகிறது என்றால், இந்த வருடம் அடுத்த வருடங்களிலே பல மாற்றங்கள், பல தனியார் கல்வி நிறுவனங்களை ஊக்குவித்து வளப்படுத்தி வளர்த்து அதன் மூலமாக மாணவர்களுக்கு உயர்கல்வி கொடுக்கிற பல வாய்ப்புகளை தான் அரசாங்கம் செய்ய இருக்கிறது. அது அது யதார்த்தம். ஆனால் இன்னுமே எங்களுடைய இளைஞர்கள் சில என்னது பாரம்பரியமான கருத்தையுடையவர்கள் அரசாங்கம் தனியார் பல்கலைக்கழகம் கூடாது ஆர்ப்பாட்டம் செய்யற நிலையில நாங்கள் பார்க்கிறோம். யதார்த்தம் அது உலகத்தில் உலகம் ஒரு போக்கிலே ஓடுகிற போது நாங்கள் மட்டும் தனியான போக்கிலே ஓட முடியாது. அந்த போக்கிலே எங்களை நிலைநிறுத்தி முடியுமான நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், இப்போது ஒரு பாரிய சர்ச்சை போய் கொண்டிருக்கிறது தனியார் உயர்கள் இந்த மெடிக்கல் காலேஜ் சைட்டம் சம்பந்தமான பெரிய ஆர்ப்பாட்டம் போடுது. உண்மையிலே தனியார் உயர்கல் நிறுவனத்துடைய தரத்தை கட்டுப்படுத்துவதை கண்காணிப்பதிலே அரசாங்கம் இவங்க கண்கருத்துமாக இருக்க வேண்டும். ஆனால் அதற்காக தரத்தை கட்டுப்படுத்துவது கடினம் என்பதற்காக வாய்ப்பை நாங்கள் செய்ய முடியாது. இதுதான் உள்ள நிலைமை. எனவே உங்களுக்கு தெரியும், பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த விஷயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தனியார் உயர்கல்வித்துறை ஏராளமான வாய்ப்புகளை நமது மாணவர்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஏற்கனவே ப்ரொஃபஸர் அவர்கள் பேசுகிற போது சொன்ன ஒரு விஷயம்தான், இந்த தனியார் உயர்கல்வி நிறுவனங்களை பொறுத்தவரையிலே கல்வியை பொறுத்தவரையிலே இரண்டு விஷயங்கள் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். அந்த விஷயத்தை அவர் சொன்னார், ஒன்று குவாலிட்டி தரம், இரண்டாவது ரெண்டு விஷயம் சொன்னார். எனக்குடி எனக்குடி ஒழுக்கம் இல்லாத கல்வியும் எந்த உயர்ந்த அடைமுறையை தராது. எங்கட மார்க்கத்திலையும் இஸ்லாம் மார்க்கத்தை சொல்லுவாங்க பெரிய ஷைத்தான். ஷைத்தான் சொல்றதுனா இந்த பெரிய கெட்ட ஒரு ஆள், நல்ல அறிவாளி, ஆனால் ஒழுக்கம் துறை கட்டுப்பாடு இல்லாதால் அவர் மனித சமுதாயத்துக்கு விரோதமான ஒரு ஆளாக சமைக்கப்பட்டார் என்று இந்த மாற்றத்தில் சொல்லப்படும். அறிவு அறிவு மட்டும் ஒரு ஆளும் முயற்சியை கொடுப்பதில்லை, அவருடைய ஒழுக்கம், அவருடைய நல்லடத்தை. அந்நிய ஒரு மேற்கத்திய மாணவர் படிக்கிற அந்த கலாச்சார ஒழுங்கை நாங்கள் இருக்கும் செய்தவில்லை. வெளிநாட்டிலே ஒரு படிக்கிற ஒரு இன்ஜினியரிங் பாடநிலையை இலங்கை கொண்டு வருகிற போது அந்த இன்ஜினியரிங் பாடநிலையை படிக்கிற மாணவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் இருக்கும் செய்தவில்லை. நாங்கள் எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய அந்த ஒழுக்க கட்டுப்பாடுகளை வைத்துக் கொண்டுதான் கல்வி படிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், இப்போது உள்ள இளம் மாணவர்கள் சந்ததிகள் வெரி ஃபாஸ்ட், அடுத்து மாணவர்களுடைய தகவல்கள் மிக அதிகம். என்னது
எல்லார கையிலையும் உலகம் சுருங்கி கிடக்குது இல்லையா, ஒவ்வொரு போன்லையும் எல்லாம் இருக்குது. யூ கேன் டூ எனிதிங், யூ ஆர் கனெக்டட் டு தி வேர்ல்ட் ஃப்ரம் யுவர் பாம், உள்ளங்கிறது உலகத்துக்கு தொடர்பு என்கிறாலும். அப்ப இந்த மாணவர்கள் என்ற அந்த மனோநிலை அவர்களுடைய இயல்பான சில பலவீனங்களை பயன்படுத்தி அதையும் ஒரு வர்த்தக உபாயமாக பயன்படுத்துகிற துரதிஷ்டம் இந்த நாட்டில் இருக்கிறது, கல்வி நிறுவனங்களில் இருக்கிறது. இதைத்தான் பிரகாசம் அவர் சொன்னார்கள், பிகாஸ் நிறுவனத்தில் ஏன் நான் இணைந்தேன் என்று சொல்லுகிற போது அவர் சொல்ற விஷயம், இந்த குவாலிட்டி டிசிப்ளின் ரெண்டு காரணத்துக்காகத்தான் இணைந்து சொன்னார். ப்ரொஃபஸர் ஷாலிகா அவர்களை எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட எந்த தொடர்பும் ஆரம்பத்தில் கிடையாது. அவர் ஒரு பெரிய கல்வி மான், அவரிடம் அப்பாயின்மெண்ட் எடுத்து போய் ஒருமுறை நான் சந்தித்திருக்கிறேன் எங்களுடைய உபர விஷயத்துக்காக, அவ்வளவுதான். ஆனால் அவர் தனியார் துறையின் உங்களே ஒரு பீடாதிபதியாக வர முயற்சிக்கிற போது ஏராளமான நிறுவனங்கள் அவருக்கு பல வசதிகளை கொடுத்தார்கள். ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, பிகாஸ் நிறுவனத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார். நான் சொல்லி இந்த கடந்த வியாழக்கிழமை எனக்கு கொள்கையில் நாங்கள் ஒரு நிறுவன ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கோம், உயர்கல்வி தொடர்பான ஹையர் எஜுகேஷன் போரம் நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருந்த போது அங்கு கலந்து கொண்டு நிறைய பேராசிரியர் மாறெல்லாம் என்னிடம் கேட்டார்கள், எப்படி ப்ரொஃபஸர் ஷாலிகா அவர்கள் உங்களை நிறுவனத்தில் வந்தார்கள். இல்லை ஒரு ஆச்சரியம், ஏன் இதை விட பெரிய ஆடம்பரமான பெரிய பிரம்மாண்டமான நிறுவனங்களில் போகவில்லை. நான் சொன்னேன், சரியான முடிவை சரியான செயல்களை வைத்திருக்கிறார் சொன்னேன். இங்கு நான் வலியுறுத்துகிற போயிட்டு என்னவென்றால், விடயம் என்னவென்றால், தனியார் உயர்கல்வியில் இருக்கிற போது கல்வியினுடைய தரமும் அதனோடு தொடர்பட்ட ஒழுக்கமும் மிகவும் முதன்மையானது என்பதை நாங்கள் மனதிலே கொண்டுதான் இந்த பாடத்தை நாங்கள் செய்கிறோம். ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சொன்னேன், ஒரு ஞாபகப்படுத்துகிறேன், கல்வி என்பதுக்கிற போது கிரகிப்பும் பிரயோகிப்பும் அவசியம் என்ற விஷயத்தை ஆரம்பத்தில் சொன்னேன். அதை வீக்காக அதன் அடிப்படை லட்சியமாக செய்கிறது, கிரகிப்பும் பிரயோகிப்பும். இரண்டாவது அடிப்படை விஷயமாக தரமும் ஒழுக்கமும் என்கிற விஷயத்தை நான் மிகவும் அடிப்படையான விஷயமாக கொண்டு மேற்கொண்டிருக்கிறோம். இளைஞர்கள், நமது இளைஞர்கள் மிக நேர காலத்தோடு முடியுமானோடு பட்ட படிப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை வலியுறுத்தும். அதற்கு குறிப்பாக பெண்கள், எங்கள் பெண் பிள்ளைகள் காலம் தாழ்த்தி டிகிரி முடிப்பதால் பட்ட படிப்பை முடிப்பதால் உள்ள பல சமூக பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்களுக்கிடையே சில பிரத்யேகமான தேவைகள் சிக்கல் இருக்கிறது. அந்த வகையில் அவர் சொல்லுவது ஆலோசனை, நீங்கள் முடியுமானாலும் உங்களுக்கு முதலாவது பட்ட படிப்பை பல்கலைக்கழகம் கிடைத்தால் படிக்கணும், அல்லது தனியார் துறையில் படிப்பதாக இருந்தாலும் நீங்கள் மிக அவசரமாக அதை படித்துக் கொள்ள வேண்டும், காலம் தாழ்ந்து வேண்டாம் என்ற விஷயத்தை அவர் சொன்னார்கள். அந்த வகையில் பிகாஸ் நிறுவனத்தில் நாங்கள் நாங்கள் எப்படி இந்த விஷயத்தை அமல்படுத்துகிறோம், இந்த பிரயோகிப்பு கிரகிப்பு பிரயோகிப்பு போன்ற விஷயங்களுக்கு மாணவர்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், அதே போல இந்த தரத்தையும் இந்த ஒழுக்கம் சம்பந்தமான விஷயத்தையும் நாங்கள் எப்படி அமல்படுத்துகிறோம் என்ற விஷயத்துக்கு நான் சில உதாரணங்களை குறித்து சொல்லுறோம். உங்களுக்கு தெரியும், இந்த தனியார் உயர்கல்வி என்று சொல்லி மாணவர்கள் தெரிவு செய்தால் உள்ள உடனடியாக ரெண்டு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை? ஓகே, பிரைவேட் எஜுகேஷன் நல்லதான் டிகிரி, ஆனால் தெரிவு செய்தால் ரெண்டு பிரச்சனையும் மீட்டா இருக்கும். டூ சேலஞ்சஸ். என்னது? முதலாவது காசு, இட்ஸ் நாட் ஃப்ரீ. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் போனால் எல்லாம் ஃப்ரீ, அவங்களும் காசு தருவாங்க, ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், எல்லாம் ஃப்ரீ. அப்போ பொருளாதார ஒரு சுமை அல்லது கூடுதல் செலவினங்கிறது ஒரு பிரதானமான ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை செகண்ட் தருவி மொழி, காசு மொழி, இந்த மொழி இங்கிலீஷ் நமது மாணவர்களுக்குள்ள பெரிய பிரச்சனை. இருக்கிற எல்லா மாணவர்களும் ஒத்துக்கொள்ளுங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் எஜுகேஷன் செய்கிறது சில மாணவர்கள் சரியான கஷ்டம். ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு போனால் அங்கே ஒரு ஒரு படிப்படியான ஒரு பயிற்சி இருக்கலாம், சில நேரங்களில் தமிழிலே டிகிரி முடிச்சு வந்துடலாம். அப்படித்தானே? ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அல்லது ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிக்கு போனால் இன்ஜினியரிங் அல்லது மெடிசன் செய்ய முடியாது, ஏனைய துறைகளுக்கு போனால் தமிழே முடிச்சு வந்துடலாம் டிகிரி. ஆனால் பிகாஸ் போன்ற ஒரு நிறுவனத்தில் ஒரு யூகே டிகிரி முடிக்கவனமாக இருந்தால் இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல்.